வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம வந்து பிச்சிப்பூவை கால் கட்டும் முறையில் எப்படி கட்டலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நூலை எடுத்து இந்த மாதிரி கால் பெருவரலில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் விட்டு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அதை இந்த இடத்துல இப்படி வச்சு நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த இந்த கட்டும்போது இந்த லென்த் வந்து இதை விட கொஞ்சம் நீளமாக இருக்கணும். இந்த ஒரு இது அப்புறம் ரெண்டு ரெண்டு தடவை அளந்துட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துலையும் நாட் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு நூலும் நாட் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த ரெண்டு கேப்பில் தான் நம்ம வந்து பூவை வச்சு கட்ட போகிறோம். இப்போது இந்த ரெண்டு கேப் இருக்குல்ல, இதில் ரெண்டு அரும்பு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு கீழே இந்த கேப்பில் ரெண்டு அரும்பை வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு நூல் வச்சுருந்தோம்ல, அதை இந்த சைடு இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து டைட்டாக நின்றுக்கணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு தடவை நாட் போட்டுக்கணும். இப்போது திரும்பியும் அதே மாதிரி தான், அந்த கேப்புக்குள்ளே ரெண்டு அரும்பு வச்சுக்கோங்க. திரும்பியும் அதே கேப்புக்குள்ளே ரெண்டு அரும்பு வச்சுக்கோங்க. இந்த நூலை இப்படி இப்படி மேலே இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டு இதை இப்படியே எடுத்து இழுத்து விட்டீங்கன்னா இங்கே வந்து டைட் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா டைட் ஆயிரும். திரும்பியும் இங்கே ரெண்டு மேலே ரெண்டு அரும்பு, கீழே ரெண்டு அரும்பு வச்சு இப்படி நூலை இங்கே போட்டு இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பூ வந்து டைட் ஆகிக்கிடும். சில பேருக்கு வந்து கையில் பூ கெட்டு தெரியாது, அவங்கெல்லாம் இந்த மாதிரி கால் கட்டு முறையில் பூ கெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கால் கட்டு முறையில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக கையை வச்சு பூ கெட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஆனால் இந்த கால் கட்டு முறையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஊடையில் நடுவில் கட் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நடுவில் இந்த இந்த நாட் வந்து கால் கட்டு முறை, அதனால நமக்கு நடுவில் கட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூலாம் சைடில் பிரிந்துட்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் கெட்டிட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த கால் கட்டு முறையில் மட்டும் நீங்கள் வந்து நடுவில் கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த கேப்பில் விட்டு நம்ம ரெண்டு அரும்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழேயும் நம்ம வந்து ரெண்டு அரும்பு வச்சுருக்கோம். வச்சு இந்த மாதிரி நூலை இங்கே போட்டு நம்ம வந்து இப்படி இழுத்துக்கணும். கடைசியாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு நாட் போட்டோம், முடிக்கும்போது நம்ம வந்து ரெண்டு நாட் போட்டு முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இங்கே எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நம்ம கெட்டினா போதும். கெட்டிட்டு இங்கே நாட் போட்டிருக்கோமா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி விட்டுடுறோம். அதே மாதிரி மேலே நம்ம கெட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடணும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால் கட்டு முறையில் பூ கெட்டி பார்க்குறது. நீங்கள் வந்து பிச்சிப்பூ மட்டும்தான் ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, மல்லிப்பூ கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து கால் கட்டு முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் பூ கெட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெஸிஸ் ஹேண்ட் ஒர்க்குக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.